மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க முடியாது என்று தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பம்பரம் சின்னம் ஒதுக்குவது குறித்து இன்று காலைக்குள்ளாக முடிவெடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க முடியாது என்று தேர்தல் ஆணையம் பதிலளித்திருக்கிறது. இன்று காலை 9 மணிக்குள் தேர்தல் ஆணையம் முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில் மதிமுக வழக்கறிஞர்களுக்கு மின்னஞ்சல் மூலமாக தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. பம்பரம் சின்னம் ஒதுக்குவது குறித்து முடிவெடுக்க உத்தரவு பிறப்பிக்க கோரி மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ நீதிமன்றத்தை நாடியிருந்த நிலையில் நேற்று இந்த வழக்கில் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருந்த சூழலில்தான் தற்போது மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க முடியாது என்று தேர்தல் ஆணையம் பதிலளித்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று பிற்பகலில் மீண்டும் விசாரணைக்கு வர இருக்கிறது. பம்பரம் சின்னம் ஒதுக்குவது குறித்து முடிவு எடுக்க உத்தரவு பிறப்பிக்க கோரி மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். பம்பரம் சின்னம் ஒதுக்க முடியாது என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கு பிற்பகலில் மீண்டும் விசாரணைக்கு வர இருக்கிறது. அப்போது மதிமுக தரப்பில் என்ன கோரிக்கை வைக்கப்பட இருக்கிறது என்கின்ற கேள்வியும் எழுகிறது. ஆனால் தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க முடியாது என்று மதிமுக வழக்கறிஞர்களுக்கு மின்னஞ்சல் மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்மோடு பத்திரிகையாளர் கார்த்திகேயன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ மதிமுகவுக்கு பம்பரம் சின்னத்தை ஒதுக்க முடியாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க, உங்களுடைய பார்வை? இது நேற்று தேர்தல் ஆணையம் வந்து இந்த வழக்கு சம்பந்தமான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இருக்கும் பொழுது அதில் வைத்த வாதங்கள் வந்து நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் சொன்னது வந்து குறைந்தபட்சம் 2 தொகுதிகள்லையாவது போட்டியிடணும், அப்ப 20 தொகுதிகளுக்கு மேல போட்டிடணும், அப்பதான் வந்து நாங்க இது போல ஒரு தனியா அவருக்கு ஒரு சிம்பிள் வந்து ஒதுக்க முடியும், இல்லைன்னா அவர் கோர்ற சிம்பிளை கேட்க முடியாதுன்னு இந்த சட்ட விதிகளை எல்லாம் மேற்கோள் காமிச்சு எதனால வந்து பம்பரம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இதுல என்ன வரைக்குன்னா, பம்பரம் என்பது இப்ப இன்னும் யாரும் வாங்கினது யாருக்கும் அலகேட் ஆன ரெகனைஸ் பார்ட்டியோட சிம்பிள் கிடையாது, அது வந்து இப்ப ஃப்ரீ சிம்பிள்ல ஒரு சிம்பிளா தான் இருந்துட்டு இருக்கு. கொடுக்கணும் என்று தேர்தல் ஆணையம் வந்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் கொடுத்துருக்கலாம், பெரிய யாரும் வேற யாரோ அன்லஸ் வேற யாராவது கோரி இருந்து அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சிக்கல் எழுந்தாலே ஒன்று. ஏன்னா ஃப்ரீ சிம்பிள்னு வரும்பொழுது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ் தான், இதே நிலை தான் வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் வந்துச்சு. முதல்ல வந்து அந்த ஃப்ரீ சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளில் யார் முதலில் கோருகிறார்களோ அவர்களுக்கு வழங்குறது தான் வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய நடைமுறை. ஸோ அதன் அடிப்படையில் நாம் தமிழருக்கு வழங்கினது போல வந்து இப்போ இது போல பம்பர சிம்பிள சின்னத்தை வந்து வேற யாராவது கோரியிருந்தார்கள்னா முதலில் இவர்களுக்கு அதிமுகவுக்கு முன்னாடி கோரியிருந்தாங்கன்னா வழங்க முடியாது. ஆனால் இப்ப இவர்கள் வைத்த வாதம் கோர்ட்ல என்பது வந்து இவர்கள் ஏற்கனவே அவங்களுடைய சிம்பிளா இருக்கு, அதை கேட்டு பெறணும் என்று வழக்கு தொடுத்ததுனால அதுல அந்த வாதத்தை வச்சாங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் வேறு யாராவது ஒருவர் வந்து இதே மாதிரி ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ்ல முதலில் வந்து கோராமல் இருந்தால் நிச்சயமா கொடுக்கணும் என்று நினைத்திருந்தா கொடுத்துருக்கலாம். ஏன்னா பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய இவங்களுக்கு தினகரன் அவர்களுக்கு வந்து அவர்கள் கேட்கக்கூடிய அமமுக அவருக்கு வந்து குக்கர் சின்னத்தை ஒதுக்கிறதோ இல்ல இவர் ஜி கே வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் அது அந்த கட்சிக்கு வந்து பைசைக்கிள் அந்த அதாவது மிதிவண்டி சின்ன ஒதுக்கிறதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்கிறது இல்லை. கேட்டா அவர்கள் சொல்ல முடியும் அவர்கள் 2 தொகுதியில் நிக்கிறாங்க 3 தொகுதியில் நிக்கிறாங்க அப்படின்ற காரணத்தை சொல்லாம அப்படிய, பட் அவர்கள்னு வரும்பொழுது அந்த சின்னத்தை ஒதுக்குவதில் வந்து இந்த தேர்தல் ஆணையத்துக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்கிறது இல்லை. இந்த சின்ன ஒதுக்கீடுலன்றே வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஒரு பாரபட்சத்துடன் நடந்து கொள்கின்றதுன்றது உண்மைதான். அது வந்து வெளிப்படைத்தன்மையோடு எல்லோருக்கும் ஒரே சமநிலையை வந்து சமநிலையில் பாரபட்சம் இல்லாமல் வந்து நேர்மையாக வந்து தேர்தல் ஆணையம் நடந்து கொள்ளுன்ற மாதிரி எல்லாம் அவர்களுடைய நடவடிக்கை வந்து அது போன்ற ஒரு தோற்றத்தை கொடுக்கல, உண்மை அதுதான். இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலை நம்ம வேற யாராவது கோரி இருந்தால் கொடுக்காமல் நிறுத்தலாம், பட் இது ஒரு அதுவரை அது சம்பந்தமான தகவல்கள் வந்து வெளிப்படையாக தெரியவில்லை. பட் இப்போ ஒரு ஒரே ஒரு இதுல நிக்கிறதுனால சட்ட ரீதியாக தேர்தல் ஆணையம் வந்து 2 தொகுதிகளுக்கு மேல் நிக்கவில்லை அப்படின்ற வாதத்தை நேற்று வைத்தது போல் அதற்கு ஏற்றார் போல் வந்து இன்று அவர்கள் அவருக்கு வழங்க முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தை கூறி வந்து மறுத்திருக்கிறார்கள். ஒருவேளை இவரே வந்து பாஜக கூட்டணி என்று வழங்கி கூட வாய்ப்பு இருக்கிறது, அப்படிதான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. பட் இதற்கப்புறம் இப்போ அவர் வந்து இருக்கக்கூடிய அவைலபிள் ஃப்ரீ சிம்பிள்ஸ் இதில் அவர் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க, அதுல ஏதோ ஒரு சின்னத்தை ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு.
தேர்தல் ஆணையம் பாரபட்சமாக நடந்து கொள்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இணைந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி திரு கார்த்திகேயன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.